அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நம்முடைய சேனலில் அனைவரையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் குப்தர்கள் காலம். குப்தர்கள் காலம் வந்து இந்திய வரலாற்றின் பொற்காலம் எனவும் பண்பாட்டு மலர்ச்சியின் காலம் எனவும் செவ்வியல் கலைகளின் காலம் எனவும் கூறலாம். குப்தர்கள் காலம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் எப்படி ஆட்சி செய்தாங்க, எப்படி அவங்களுடைய வாழ்க்கை முறை இருந்தது என்று பார்க்கும் பொழுது நமக்கு கிடைத்துள்ள சான்றுகள், இலக்கிய சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள், நாணயங்கள் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். விசாக தத்தர் எழுதிய தேவி சந்திரகுப்தம் மற்றும் முத்ரா ராட்சகம் நூல்களின் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். இரண்டாம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன நாட்டு பயணி எழுதி பாகியான் எழுதிய நூல்களின் வாயிலாகவும் அறிந்து கொள்ளலாம். கல்வெட்டுன்னு பார்க்கும்பொழுது மெக்ரோலிக் இரும்பு தூண் கல்வெட்டு, இதில் வந்து முதலாம் சந்திரகுப்தரின் சாதனைகளை வந்து கூறுகிறது. மேலும் சமுத்திரகுப்தரின் ஆட்சி ஆளுமை சாதனைகள் என்று பார்க்கும்பொழுது அலகாபாத் தூண் கல்வெட்டு கூறுகிறது. அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் அரிசேனர். அதில் எழுதப்பட்டுள்ள வரிகள் என்று பார்க்கும்போது நாகரி வடிவம், சமஸ்கிருத மொழியில் வந்து எழுதியிருக்கிறாங்க. அடுத்து நாணயங்கள், குப்தர் காலத்தில் வந்து நாணயங்கள் வந்து அவர்களுடைய பட்டங்கள், சடங்குகள், உருவங்கள் பொறித்த நாணயங்கள் வந்து நிறைய அவங்க வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. குப்த மரபை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா ஸ்ரீகுப்தர். அவரை அடுத்து பதவிக்கு வந்தவர் கதோத்கஜர். கதோத்கஜருக்கு அடுத்து பதவிக்கு வந்தவர் முதலாம் சந்திரகுப்தர். அவருக்கு அடுத்து சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தருக்கு அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அடுத்து குமாரகுப்தர் வந்து ஆட்சி செய்திருக்கிறாங்க. குப்த பேரரசில் வந்து மிக வலிமையான சிறந்த ஆட்சியாளர் என்று பார்க்கும்போது சமுத்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர் வந்து கிபி 320 பதவிக்கு வந்தார். இவரை வந்து மகாராஜாதி ராஜா என்று அனைவராலும் அழைக்கப்பட்டுள்ளார். முதலாம் சந்திரகுப்தர் குமாரதேவியை மணந்திருக்கிறார். குப்தர்கள் காலத்தில் வந்து சமூக வாழ்க்கை என்று பார்க்கும்பொழுது ஜாதி முறை கடுமையாக பின்பற்றப்பட்டுள்ளது. பிராமணர்கள் சமுதாயத்தில் உயர் அங்கம் வகித்தனர். தீண்டாமை வழக்கம் இக்காலத்தில் தான் வளரத் தொடங்கி இருக்கிறது. சுயவரம் என்ற பழக்கம் கைவிடப்பட்டுள்ளது. அதே போல் புத்த சமண பிரிவுகள் வந்து புறக்கணிக்கப்பட்டுள்ளன. இரண்டாம் சந்திரகுப்தரின் அவளை நவரத்தினங்கள் எனப்பட்ட அறிஞர்கள் ஆதரித்தனர். சமுத்திரகுப்தர் 8 நாணயங்களை வெளியிட்டுள்ளார். குப்த பேரரசிலிருந்து நான் வந்து முக்கியமான க்வெஸ்சன்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேங்க, நோட் பண்ணிக்கோங்க. குப்த பேரரசு தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தர். குப்த பேரரசு தலைநகரம் பாடலிபுத்திரம். குப்த பேரரசு ஆட்சி மொழி சமஸ்கிருதம். ஸ்ரீகுப்தருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தரின் மனைவி குமாரதேவி. முதலாம் சந்திரகுப்தருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் படைத்தளபதி யாருன்னு பார்த்தோம்னா அரிசேனர். சமுத்திரகுப்தரை பற்றி கூறும் கல்வெட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டு. சமுத்திரகுப்தரின் பட்டப்பெயர் கவிராசர், இந்திய நெப்போலியன். குப்த பேரரசின் சிறந்த அரசன் யாருன்னு பார்த்தோம்னா சமுத்திரகுப்தர். அலகாபாத் தூண் கல்வெட்டு செதுக்கியவர் அரிசேனர். சமுத்திரகுப்தர் தென்னிந்திய படையெடுப்பின் போது அவர் வெற்றி கொண்ட அரசர்கள் எத்தனை பேர்னா 12. சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் என்று அழைத்தவர் ஸ்மித். இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் வருகை தந்த சீன நாட்டு பயணி யாருன்னு பார்த்தோம்னா பாகிஹான். இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்கள் சாகரி, விக்ரமாதித்தன். இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் குமாரகுப்தர். நாலந்தா பல்கலைக்கழகம் நிறுவியவர் குமாரகுப்தர். நாலந்தா பல்கலைக்கழகம் நிறுவியவர் குமாரகுப்தர். அடுத்து குப்த பேரரசின் கடைசி மன்னன் யாருன்னு பார்த்தோம்னா ஸ்கந்தகுப்தர். குப்த பேரரசின் கடைசி மன்னன் ஸ்கந்தகுப்தர். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியா பிரவீன்குமார்.